அபூர்வ சக்தி படைத்த மூலிகைகள் வியப்பு தரும் மரங்கள் விலங்குகள் நிறைந்த வனம் என அனைத்தையும் கொண்ட மலைதான் சதுரகிரி மலை. இந்த மலைப்பகுதியில் ரம்மியமான சூழ்நிலையில் அமைந்திருக்கும் சுனை அருவி ஒன்று உள்ளது. சதுரகிரி மலைப்பாதையில் 10 கிலோமீட்டர் நடந்தாலும் அலுப்பு தெரியாது, கால் வலிக்காது. இதுதான் அதன் அபூர்வ சக்தி. முதன்முறையாக மலையேறும் பக்தர்கள் கூறும் தகவல் இது. சதுரகிரி மகாலிங்கம் கோவில் மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதியில் அமைந்துள்ள ஒரு மலை கோயிலாகும். இக்கோயிலுக்கு மதுரை மாவட்டம் சாப்டூர் அருகில் உள்ள வாழைத்தோப்பு பகுதியிலிருந்தும், விருதுநகர் மாவட்டம் ஸ்ரீவல்லிபுத்தூர் அருகிலுள்ள வத்திராயிருப்பு பகுதியிலிருந்தும், தேனி மாவட்டம் ஆண்டிப்பட்டி வட்டம் வருசநாடு எனும் பகுதியிலிருந்தும் மலைப்பாதைகள் உள்ளன. மதுரை மாவட்ட மக்கள் வாழைத்தோப்பு பகுதி மற்றும் வத்திராயிருப்பு பகுதி மலைப்பாதையையும், தேனி மாவட்ட மக்கள் வருசநாடு பகுதி வழியிலான மலைப்பாதையையும் பயன்படுத்துகின்றனர். இப்பாதைகளில் வத்திராயிருப்பு பகுதியிலிருந்து செல்லும் பாதை கடினமற்றது என்பதால் விருதுநகர் மற்றும் தமிழகத்தின் பிற மாவட்ட மக்கள் இப்பாதையை அதிகமாக பயன்படுத்துகின்றனர். மலைப்பாதையில் குரங்குகள் அட்டகாசம் அதிகம். சந்தன மகாலிங்கம் அருகில் உள்ள ஒத்தையடி பாதை வழியாக சென்றால் அடர்ந்த காட்டுக்குள் ஒரு காளி சிலை உள்ளது. அதை கண்டு சிலர் மிரள்வது வழக்கம். ஏனென்றால் அந்த காளி சிலை அவ்வளவு உக்கிரமாக அமைக்கப்பட்டுள்ளது. அதன் அருகில் இருக்கும் ஒரு பெரிய மரத்தில் சித்தர் உருவமும் தெரிகிறது. அதில் விபூதி பூசி அடையாளம் காட்டியிருக்கிறார்கள். 5 கோவில்கள். இம்மலையில் 5 கோவில்கள் உள்ளன. மகாலிங்கம், சுந்தரமூர்த்தி லிங்கம், சந்தன மகாலிங்கம், இரட்டை லிங்கம், காட்டுலிங்கம் ஆகியவை. ஆடி அமாவாசை. வருடந்தோறும் ஆடி அமாவாசை, தை அமாவாசை மற்றும் சிவராத்திரி தினத்தன்று இம்மலைக்கு தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளிலிருந்தும் அதிகமான மக்கள் மலையேறி சென்று வழிபட்டு வருகின்றனர். கோயில் பராமரிப்பு. மலையில் வாழும் பலியர் சாதியை சேர்ந்தவர்கள் வழிபட்டு வந்த இந்த கோவில் திருமலை நாயக்கர் ஆட்சி காலத்தில் சாப்டூர் பாளையக்காரராக இருந்த ராஜகம்பலம் சமுதாயத்தை சேர்ந்த ராமசாமி காட்டைய நாயக்கர் என்பவரால் கட்டப்பட்டது. 1940 வரை இக்கோவில் சாப்டூர் பாளையக்காரர் பராமரிப்பில் இருந்து வந்தது. இம்மலை பகுதி 1950 பிறகு வனத்துறை கட்டுப்பாட்டில் இருந்து வருகிறது. இங்குள்ள ஒரு மரத்தின் பால் முகத்தில் பட்டால் முகம் வீங்கிக் கொண்டே செல்லுமாம். அதன் பெயரே முகரை வீங்கிதான். 3 தினம் சந்தனம் பூசி வந்தால் வீக்கம் குறைந்துவிடும். மரத்திற்கு மரம் தாவும் அணில் இங்கு மிகவும் பெரிதாக உள்ளது. மகாலிங்கம் கோயிலுக்கு தென்புறம் சுமார் 1 கிலோமீட்டர் உயரத்தில் தவசி குகை உள்ளது. இது அவசியம் செல்ல வேண்டிய இடம் என்று பக்தர்களால் சொல்லப்படுகிறது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, உங்களோட சஜஷன்ஸ் கமெண்ட் பண்ணுங்க. மேலும் இது மாதிரி கோவில்கள் சார்ந்த பல சுவாரஸ்யமான தகவல்களை தெரிந்து கொள்ள டெம்பிள் ரகசியம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.